இப்போ எங்க கிளம்பிட்டோம் பார்த்தோம்னா கார்ல போய் பேசலாம். மழை பெய்து இப்போ மழை பெய்து ஸ்வீட்லாம் செஞ்சோம்ல, மைசூர்பாக் லட்டு, அப்புறம் தட்டை மிச்சர்லாம் செஞ்சோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற அருப்புக்கோட்டில் இருக்கிற ஆசிரமத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம். அருப்புக்கோட்டில் எங்கன்னா காந்திநகருங்கிற ஏரியாவில் இருக்கிற ஆசிரமத்துக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்குறோம். அங்கே போய் பார்க்கலாம். நானும் அண்ணன் போயிட்டுருக்குறோம் அங்கே கொடுக்கறதுக்கு. நம்பர் Thank you to yeah. Thank you. Thank you chalangla. Thank you. Chalo bhi. Thank you. Thank you. Thank you. Baat bhi. Ha, thank you. Thank you. Thank you. Pune ho nahi ma. மைக்கேல் மதன காமராஜன். மைக்கேல் ஜாக்சன். ஓ ஃப்ரெண்டா ஓ என்ன எதுக்கு எனக்கு லக்கியா பாத்துக்கு பயமா இருக்குடா என்ன நான் ஏ சரி பாரு மயிரடா ஏய் டேய் எங்க காட்டு போ இதா இதா என்ன வச்சிருக்கீங்க? அட்டா சூப்பர். உனக்கு பிடிக்குமா? பிள்ளைகளுக்கு கொடுமா? பிள்ளைகளுக்கு சேர்ந்து பிடிக்காங்க. வாங்க வாங்க. நாங்க யாரும் இல்ல நினைச்சு பார்த்தோம். நீங்க தானே? நம்ம தெரிஞ்சவங்க தானே? காந்தி கிராமத்துல கொடுத்துட்டு அங்க வந்து சின்ன குழந்தைங்க தானே இருந்தாங்க அங்க கொடுத்து வச்சு. இப்போ வந்து வாழ்வாங்கி, அதாவது அதுவும் அருப்புக்கோட்டை பக்கம்தான். இது வந்து அருப்புக்கோட்டிலேருந்து தூத்துக்குடி போகிற ரோட்டில் இருக்கிற வாழ்வாங்கின்ற ஊரில் வந்து முதியோர் இல்லம் இருக்குது. சரி, அங்கேயும் வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்திருக்கிறோம். இப்போ அண்ணன் வந்து உள்ளே போய் விசாரிக்க போயிருக்கிறாங்க. விசாரிச்சு வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் எடுத்து கொடுக்கணும். நாங்கள் இருக்கு பாருங்க, அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சுவாமிகள் தர்மசாலை ட்ரஸ்ட் முதியோர் இல்லம் வாழ்வாங்கி. நல்ல அமைதியான இடமா இருக்குது. வயசானவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு வரது, வாக்கிங்லாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சிமெண்ட் ரோட் போட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் தான் ஒரு பாட்டி இருக்கிறாங்க, போய் பார்ப்போம் உள்ளார. எத்தனை தாத்தா பாட்டிங்க இருக்காங்க? 70 பேர் இருக்கிறாங்களா? நீங்க முடிச்சுக்கோங்க. கொண்டு போயிடுவீங்களா தாத்தா? மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சும்மா ஒரு
தூங்கட்டும் பாட்டி தூங்கட்டும் பா நான் அந்த மாதிரி அப்படியா கொஞ்சம் ஒரு நேரம் இவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க ஒரு நேரம் இவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே நம்ம பண்ணணும் அப்படி உள்ள ஆட்கள் இது வந்து ரொம்ப முடியாதவங்க இவங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணணும் சாப்பாடு டைப்பர் சேர்ந்து குளிக்க வைக்கிறது அவ்வளவு அப்படி உள்ள ஆட்கள் ஸ்டார்ட்ல யூரின் மோஷன் போவாங்க எல்லாமே உங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படி உள்ள ஆட்கள் இங்கே இருக்காங்க அரசாங்க உதவி வெளிநாட்டு உதவி எதுவும் கிடையாது ஆனா அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் அதனால உண்மையிலே ஆதரவற்றவங்களை மட்டும் வச்சுதான் பாக்குறோம் மரண வரைக்கும் வச்சு பார்த்து கடைசி காரிய வரைக்கும் பண்றோம் எல்லாமே ஃபுல் ஃப்ரீ தான் அப்படிங்களா இப்ப யாரு இங்க வந்து இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது யாரு இந்த நிறுவனம் வந்து கண்ணன் ஐயாங்கிற ஒருத்தவங்களோட இந்த நிறுவனம் அதாவது தினகரன் கண்ணாஸ்பத்திரி தெரியுமா நல்லா இருக்கும் உங்களை தெரியாமல நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த அமைப்புக்கு பின்னாடி எங்கிட்ட வந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஹால் அது கொண்டுட்டு வர போறோம் ஆல்ரெடி இருக்கிற கிச்சன் வந்து அது வந்து எங்களுக்கு ஷார்டேஜா தான் இருக்கு அந்த இடம் பத்தாக்குறையா இருக்கு அதுல வந்து நம்ம மித்த ஆள்களை இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை நம்மளை வச்சு பாக்குறதுக்கான வசதிகள் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அதுக்கு எங்களுக்கு பணமா கொடுக்க வேணாம் நீங்க மெட்டீரியலாவே ஒரு சிமெண்ட் மூட கொடுத்தாலும் எங்களுக்கு அது உதவியா தான் இருக்கும் மெட்டீரியலா கொடுங்க நாங்க அமௌண்டா கூட கேட்கல மெட்டீரியலும் நீங்க அது உங்களுக்கு என்ன வாய்ப்போ அதை செய்யுங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னவோ அது எதுனாலும் சரிதான் அது எவ்வளவு அளவுனாலும் சரிதான் ஒரே முதலாளி அங்க ராஜா கல்யாணம் பண்றதுக்கு ஆப்போசிட்ல உஜி மகாலியம்மன் கோயில் அங்க ஈவினிங் நேரம் சாப்பிடுவாங்க பாத்துருக்கீங்களா அது இவர் தான் 10 வருஷமா குடுத்துட்டு இருக்காரு ஆனா அது முதலியாருக்கு பாத்தியப்பட்ட கோயில் ஆனா குடுக்கறது நம்ம கண்ணனையா தான் 10 வருஷமா இவர் தான் கொடுத்துட்டுருக்காங்க டெய்லி 40-35 to 40 பேர் அங்க சாப்பிடுறாங்க நீங்க எப்பயுமே ஈவினிங் ஒரு 5:30 to 6 o'clock அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ட்ரெஸ்ல இருந்து மெடிசன் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் 20 குழந்தைகளுக்கு ஃபுல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாரு அந்த 20 குழந்தைங்களும் இவரோட இதுல படிக்க வைக்கிறாங்க அந்த 20 குழந்தைகள் தவிரவும் எவ்வளவு வர்றாங்க ஏன்னா எவ்வளவு பேர் இப்ப நீங்க இருக்கீங்கன்னா ஒரு 2 குழந்தைக்கு செய்ய முடியும் அந்த 3வது குழந்தைங்கன்னு உங்களுக்கு ஒண்ணு வர்றப்ப அப்ப எங்ககிட்ட கை காட்டுறீங்க எங்ககிட்ட சில பேர் சொல்லியும் வச்சிருப்பாங்க பிள்ளைங்க படிப்புக்கு ஏதாவதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அது வந்து கேட்போம் ஆனா ஜஸ்ட் ஒரு தடவை கேட்டுட்டு கொஞ்சம் ஒரு இதா இருந்தா அதோட விட்டுருவோம் தொடர்ச்சியா யார்கிட்ட இது பண்ண மாட்டோம் நம்ம ஐயா அவங்க பசங்கிட்ட உடனே சொல்லுவாங்க அந்த அண்ணங்க உடனே அந்த பணம் அனுப்பிட்டுருவோம் மொத்த ஃபேமிலியும் அந்த இதுல விஷயத்துல ஈடுபட்டுறது பெரிய விஷயம் நல்ல குவாலிட்டியான வேஸ்ட் குவாலிட்டியான சட்டை இன்ட்ரெஸ்ட் உண்டு அம்மா மாதிரி
எல்லாம் ஒருத்தவங்க இப்படி இப்படி இருக்கும். ஆனால் இவங்க அந்த என்ன தேவையோ அது எல்லாமே பார்த்து பார்த்து அவங்க ப்ளஸ் நம்ம அந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கு கூட அவங்க கிட்ட தான் நம்ம வாங்குவோம். வாங்கிட்டு ஒரு வாரம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தா கூட அப்படியே ஒன்றரை மாதம் இங்கே வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அஞ்சு வருஷம் சரி நல்லா இருக்கே இல்ல நல்லா இருக்கே இல்ல நல்லா இருக்கும்பா நன்றி சரி வரோம் நாங்க அடிக்கடி வரோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம செய்கிற சின்ன சின்ன உதவி கூட அவங்களுக்கு வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து நினச்சி வந்தது வேறு, ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. முடிஞ்சளவு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது எந்த ஊரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வாங்கியில் இருக்குது. அருப்புக்கோட்டையிலேருந்து தாண்டி வரும்போது இருக்குது இந்த முதியோர் இல்லம். நீங்கள் வந்து இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிறீங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் திரும்பணும், ஆதரவற்றோர் முதியோர் இல்லம்னு இருக்குது.